ஹாய் தேர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் வருகின்ற 14ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 இந்த தேதியில் நடைபெறத்தான் இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச நியூஸ் தான். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரை என்னடா இது 2025 வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்ற எண்ணத்தில் பல பேர் வந்து இருக்கீங்க. அதாவது நம்மக்கிட்ட தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, வேணும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் அனைத்து பண்ணிங்க. விலை 51 ரூபாய். 6வது முதல் 12வது வகுப்பு வரை ஸ்கூல் புக் பிடிஎஃப்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வருது வரல அது வந்து தனிப்பட்ட விஷயம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தானே, அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. என்ன ஒன்று, நீங்கள் 2 வாட்டி எக்ஸாம் ஆனது எழுத போகிறீங்க. ஃபஸ்ட் டைமு உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்துக்கு தான் இருக்க போகுது தமிழ் மேக்ஸு. ஸ்கூல் புக்கை நீங்கள் படித்தா ஜென்ரல் ஸ்டடிஸு நீங்கள் கிளியர் ஆனது பண்ணிடலாம். முதல் தடவையாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸாம் இல்லை, முதல் தடவையாக ஒரு மெயின் எக்ஸாமினேஷனை குரூப் 2A அது அதாவது இந்த ஓஎம்ஆர் சீட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் நினச்சி பாருங்கள், முதல் டைமு மேக்ஸ்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, 10வது வகுப்பு தரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு டைம் இருக்கும், உனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைமே இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைங்க, அதில் நம்ம கிராக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் என்னப்பா அந்த காலத்தில் படிச்சிட்டிங்க அப்படின்றோம்ல, அந்த மாதிரி இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதல் தடவையாக மெயின் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு டைமு, அதை நீங்கள் புரிஞ்சுங்க. கொஸ்டின் பேப்பரு ரொம்ப ஈஸியாக இருந்துடும் இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறதுக்கு பதில் ரொம்ப ஈஸியஸ்ட்டாக கேட்டு விட்ருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக விடாமுயற்சியாக ட்ரை பண்ணால் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ப்ரிலிம்ஸை நல்லபடியாக படித்து ஒரு 160 கேள்விகள் சரியாக நீங்கள் பதில் அளிக்கணும், அது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. ஸோ இதை முதல்ல நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணி ஆகணும். இதுக்கு ரொம்ப ஈஸி தான், குரூப் 4 மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் ஒரு 2 மாதம் தான் இங்கே இருக்குது, அதை கருத்தில் வச்சுட்டு கொஞ்சம் எல்லோரும் நல்லா படிக்கணும். கொஞ்சம் எல்லோரும் ஒரு அலட்சியமாக இருக்க மாதிரி அப்படி தான் இருக்குது. குரூப் 4 எக்ஸாமும் வருதுன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, ஒரு நம்பிக்கை இருக்குது குரூப் 4 வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது வந்து அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக குரூப் 2A எய்ம் பண்ணால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே இதுதான் புதுசு, யாருமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிடையாது அப்படின்றத புரிஞ்சுங்க. யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிடையாது, மேக்ஸ்லாம் நியூ சிலபஸ், யாருமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சிலபஸை வந்து எடுத்து பாருங்கள். அந்த ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணுறேங்க, கிராக் பண்ணிவிட்டால் மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக உட்காந்து நீங்கள் படிக்கலாம். நிறைய டைம் இருக்கும் எப்படியும் ஒரு 6 மாதம் மேலே தானே ஆகும்போது ரிசல்ட் வரவே 6 மாதம் மேலே. அப்போ நினச்சி பாருங்கள், எக்ஸாம் வர ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட வருது, இல்லை ஒரு 10 மாதம் வருது இல்லை. அப்போ 10 மாதம் கம்மியாக சொல்கிறேன் நான், 6 மாதத்தில் ரிசல்ட் விட்டுருவாங்க நம்மங்க, 6 மாதத்தில் விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு மாதம் அப்படி எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வருது இல்லை, ஒரு 9-10 மாதம் வருது இல்லை, அதில் படிச்சு முடிக்க முடியாத மெயின்ஸ்க்கான சிலபஸ் அப்படின்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் இந்த 2 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருங்க. ஸோ இது நல்ல ஒரு 160 கேள்வி நீங்கள் சரியாக விடிய எழுதிக்கணும், அதான் நீங்கள் சேஃப் ஜோன் அப்படின்னு இருக்கலாம், கம்மியாக போட்டாலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். நான் சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன், 160 நீங்கள் அடிக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும். ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக எல்லோரும் படிங்க, அந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் தானே மெயின்ஸுக்கு தைரியமாக உட்காந்து படிப்பீங்க. உங்களுக்கு என்னென்னே தெரியாது நீங்கள் எப்படி மெயின்ஸுக்கு படிப்பீங்க, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னென்னே தெரியாது எப்படி மெயின்ஸுக்கு படிப்பீங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க, போன வாட்டி லட்சக்கணக்கான பேர் எழுதுனாங்க, என்ன மார்க் எடுத்தவங்களுக்கு மெயின்ஸ் எழுத போனாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அத்தனை 100,000 பேரை தெரியும் வாய்ப்பே இல்லை. இல்லை எதுவுமே தெரியாதுல்ல, இப்போ இத்தனை பேர் வந்து எழுதுறோம், நம்ம எடுத்த மார்க்குக்கு நம்ம மெயின்ஸ் எழுத போயிடுவோம்னு என்ன நிச்சயம், எதுவுமே இல்லை. ஒரு 160 கேள்வி வந்து நம்ம போடணும். ஸோ அதை ஏம் வச்சுட்டு படிங்க, அதுதான் வந்து சொல்கிறது. மெயின்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் அலட்சியம் காட்டாத இந்த 2 மாதத்தை பயனுள்ள தான் நீங்கள் செலுத்தினீங்கன்னா இந்த முதல் டைம் நடக்கிற தேர்வில் கட்டாயமாக நீங்கள் வெற்றி பெற்று ஜாப் ஆனது வாங்க முடியும். எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். விலை 51 ரூபாய். ஓகே, தேங்க்யூ.